Hello friends, welcome to Classic Home Kitchen channel. நாம இன்னைக்கு சேமியா பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லனா பட்டர் நீங்க சேர்த்துட்டாலும் நல்லா இருக்கும். இருக்கதுல ரொம்ப ஈஸியான பாயசம்னா சேமியா பாயசம்தான். அது வந்து just நம்ம 10 minutesல செஞ்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. அதல கொஞ்சமா cashew nuts வந்து உடைச்சு வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி golden brown வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோட வந்து கிஸ்மிஸ் அண்ட் ஏலக்காய் நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணியாச்சு அத ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க இப்ப சேம் கடாயில வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கிறோம் லாங் சேமியா ஸ்பைஸத்துக்குனே அவேலபிளா இருக்கு நீங்க அதை எடுத்துக்கலாம் இல்ல நார்மல் சேமியானாலும் பரவாயில்லை வறுத்த சேமியாவும் அவேலபிள் தான் பட் வந்து நம்ம வீட்ல நெய்ல வறுத்த அளவுக்கு வந்து அது எப்பயுமே டேஸ்டியா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துருச்சு கலரே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இத வந்து தனியா எடுத்து வச்சிருங்க அதே கடாயில வந்து நம்ம 1/2 லிட்டர் பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நாம யூஸ் பண்ண நெய் வந்து அந்த கடாயிலே கொஞ்சம் இருக்கு சோ வந்து அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் அதுலயே வந்து பால் ஆட் பண்ணிட்டேன் அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து பால் வந்து இன்னும் வாசமாவும் நம்ம பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை அதல ஆட் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து சேமியா வேகறதுக்கு மேக்ஸिमम 2 ல இருந்து 3 மினிட்ஸ் தான் தேவைப்படும் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம 100 கிராம் சேமியா எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து தண்ணியா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நம்ம செஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிட்டோம் அப்படினா அது வந்து கெட்டி ஆயிடும். அதனால நம்ம வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு வந்து நம்ம சேமியா வந்து இந்த பால்லயே வந்து நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான் நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல 2 ல இருந்து 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆட் பண்றதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி கலர் கொடுக்கும் அப்படிங்கறதுக்கு தான் ஆட் பண்றேன் அது இல்லாட்டியும் பரவால இந்த பாயசம் வந்து டேஸ்டியா தான் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு sugar ஆட் பண்ணிக்கிறேன் நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதனால கொஞ்சமா தான் sugar ஆட் பண்றேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்ம பாயசம் அப்படியே கலர் வந்து yellowish கலர்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ இதல வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை அண்ட் ஏலக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதையும் கொதிக்க வெச்சுக்கோங்க தென் வந்து கொஞ்சம் லைட்டா फ्लेவரிங்காக நான் வந்து இதல நெய்யை லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க பட்டர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாசமா இருக்கும் அதுக்காக இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆற வச்சாச்சு நம்ம பாயசம் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் திக் ஆயிடுச்சு இல்லையா அதனால தான் நம்ம நிறைய சேமியா ஆட் பண்ணனும் ரொம்பவே திக் ஆயிடும் இப்போ நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அவ்வளவுதாங்க நம்ம சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सஓட ஷேர் பண்ணுங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா எங்க சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க thanks for watching and supporting us